அதானி குழும நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஹிண்டன்பர்க் அறிக்கை அளித்ததையடுத்து அதானி என்டர்பிரைசஸ் பங்கு விலை 41% சரிந்துள்ளது. இது அதானி குழுமத்தின் மொத்த சொத்து மதிப்பில் 1/3. இதன் விளைவாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக உலக பணக்காரர்கள் பட்டியலில் 3வது இடத்தில் இருந்த கௌதம் அதானி 15வது இடத்திற்கு சரிந்துள்ளார். இந்நிலையில் இந்தியாவில் உள்ள வங்கிகள் அவருக்கு கொடுத்த கடன் தொகை மொத்தம் 80,000 கோடி ரூபாய். அதில் 21,000 கோடி ரூபாய் கடனாக SBI வங்கி வழங்கியுள்ளது. இதையடுத்து அதானி குழுமத்திற்கு வழங்கப்பட்ட கடனை திரும்ப வசூலிக்க வேண்டும். LIC, SBI வங்கி உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களை பெற்று மாபெரும் இழப்பை ஏற்படுத்திய அதானி குழுமத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இன்று நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி மரக்கடை பகுதியில் உள்ள SBI வங்கி நுழைவாயிலில் காங்கிரஸ் கட்சியினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திருச்சி காங்கிரஸ் கட்சி மாநகர் மாவட்ட தலைவர் ஜவஹர் தலைமை வகித்தார். மாநில இளைஞரணி காங்கிரஸ் தலைவர் அரவானூர் விச்சு என்ற லெனின் பிரசாத், திருச்சி மாநகர மாவட்ட உறுப்பினர் ரெக்ஸ், மாநகர மாவட்ட பொருளாளர் ராஜா நாசர், கோட்ட தலைவர்கள் சிவாஜி சண்முகம், கஸ்பர், ஜோசப் ஜெரால்டு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி அவர்களுடைய வேண்டுகோளின்படி இன்றைக்கு நாடு முழுவதும் அதானி குழுமம் எல்லா அரசு துறைகளில் உள்ள எல்லாவற்றிலுமே இன்றைக்கு பங்குதாரர்களாகி அதை முழுமையாக கைப்பற்றுகிற விதத்தில் 500,000 கோடி ரூபாய்களை LIC, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களை வாங்கி குவித்து கையிலே இருந்து எந்த முதலும் போடாமல் மக்கள் பணத்தை கடனாக வாங்கி இன்றைக்கு ஹிண்டன்பர்க் என்கின்ற அந்த நிறுவன ஆய்வில் இது இந்த தொழில் அதானி குழுமம் என்பது தொடங்கியிருக்கிற தொழிலானது ஒரு போலியானது, அவர்களுக்கு இதில் முதலீடு செய்வதற்கான சரியான முதலீடுகள் கையிலே இல்லாமல் இந்திய மக்களுடைய பணத்தில் பொதுத்துறை நிறுவனங்களிலே அந்த முதலீடுகளை வாங்கி முதலீடு செய்திருக்கிறார்கள். இதில் பலவிதமான மோசடிகள் நடந்திருக்கிறது என்று சொல்லி அந்த நிறுவன ஆய்வு இன்றைக்கு அறிக்கை அளித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 15 நாட்கள் அந்த அறிக்கை வந்ததற்கு பின்னாலும் மத்தியில் இருக்கிற மோடி அரசு அதானியை வளர்த்து கொண்டிருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் இது குறித்து எந்த பதிலும் மக்களிடத்திலும் சொல்லவில்லை, நாடாளுமன்றத்திலும் பேசவில்லை. நிதியமைச்சர் அவர்களும் மிகப்பெரிய சர்வை இன்றைக்கு இந்திய பங்கு சந்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. நிதியமைச்சர் அவர்களும் இதை பற்றி எந்தவிதமான கருத்துக்களும் சொல்லவில்லை. மக்கள் போடப்பட்டிருக்கிற பணங்கள் எல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா காப்பீட்டு நிறுவனமான மிகப்பெரிய ஒரு நேரு காலத்தில் அவரால் தொடங்கி வைக்கப்பட்ட LIC அந்த நிறுவனம் இன்றைக்கு மிகப்பெரிய சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற மிகப்பெரியான ஒரு நெருக்கடி நேரத்தில் வாயையே திறக்காமல் தன்னால் வளர்க்கப்பட்ட பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அதானிக்கு சாதகமாக மோடி இருக்கிறார், மோடியினுடைய BJP அரசு இருக்கிறது, அந்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இதன் பின்புலத்தில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதற்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒருவரை நியமித்து சரியான விசாரணையை நடத்த வேண்டும் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனுடைய தலைவர் கார்கே அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.